மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் பண பரிவர்த்தனைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் இத்திட்டத்திற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்திக்குறிப்பு. பண பரிவர்த்தனை நடைமுறைகளை எளிமையாக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியால் 2015 ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் டிஜிட்டல் இந்தியா திட்டமாகும். நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவது, டிஜிட்டல் அறிவை உயர்த்திக் கொள்வது, அரசு நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவது உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மத்திய அரசின் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் பிராட்பேண்ட் அலைவரிசை சேவைகளை கிராமங்களுக்கு வழங்குவது, இணையதளத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஆவணங்களை பதிவு செய்வதும் பெறுவதும் அவற்றை பாதுகாப்பதும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தால் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர். மேலும் அரசு சேவைகள் அனைத்தும் இதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதாகவும் அமைந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. பே பண்ணுற ஒரு இடத்துல வந்து பணத்தை வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு மொபைல்லே எல்லாமே உலகம் இருக்கிறனால அதை வச்சுட்டு எல்லாமே பணவர்த்தனை பண்ணும்போது ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள்லேருந்து அதாவது பிஸ்னஸ்மேன்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான திட்டம். உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாமே தொழில் பண்ணுறதுனால பல தொழில் பல மூலதனம் போட்டு நிறைய கொள்முதல் நம்மளுக்கு லாபம் வந்து ஈட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு நல்ல பாத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கு. ஜாப் வேகன்சிஸ் பிளஸ் வந்துட்டு நிறைய வேகன்சிஸ் பற்றியும் நிறைய அப்டேட்ஸ் பற்றியும் வெப்சைட்ஸில் கொடுக்கறதுனால டக்குன்னு ஓகே இங்கே நம்ம போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. பிஎஸ்என்எல் பில்ஸ் அதாவது ஃபோன் பில்ஸு, அதுக்கப்புறம் இபி பில்ஸு, வாட்டர் டேக்ஸு, ஹவுசிங் டேக்ஸு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டல் முறையிலே வந்து நம்ம பே பண்ணி நம்ம வந்து ரெசிப்டும் எடுத்துக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாயிடுச்சு. முன்னெல்லாம் வாக்காளர் அட்டைய பாஸ்போர்ட்டு இதெல்லாமே ரேஷன் கார்டு எல்லாமே க்யூவில் நின்று நம்மளுடைய இதெல்லாம் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது வீட்டுக்கு வரக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போல்லாம் டிஜிட்டல் இந்தியா மூலமாக ஃபோன்லேயே எல்லா இதுவும் கொண்டு வந்துடலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை ரொம்ப வரவேற்கிறேன். கொண்டு வந்த மத்திய அரசுக்கு மிக்க நன்றி. மத்திய அரசு ஏராளமான நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இதோட முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்தந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு போகணும்னா அந்தந்தோட வெப்சைட்லேயே இருக்கிற வெப்சைட்லேயே நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.